Hi friends, welcome back to wonderful episode of Anne's Kitchen. So, we are going to talk Yercaud series episode number 5. Day 1 is part 3 portion. So, we last video in the PQ Park. So, we are going to video in the Pagoda point, lady seat, gen seat. We are going to talk about view points. So, we are going to talk about the video. So, if you look at the video, subscribe to the channel. பக்கத்துல இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போன वीडियोस எல்லாமே நோட்டிபிகேஷனா வருவாங்க சோ நமக்கு வீடியோ குள்ள போய் பார்க்கலாம் So, we have to PQ Park. So, we have to go to the spot. What spot is Pagoda Point? So, அந்த போன வேவ் வந்துட்டு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது மரங்கள நிக்கிறதுக்கெல்லாம் பாக்கிறது ரொம்ப அழகா இருந்தது ரோட்ல வந்து அகலம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் குட்டி ரோடுங்க தான் பட் இருந்தாலும் வீடுங்க இதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தோம் சோ நமக்கு அந்த வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு வரலாம் So, we have to reach the viewpoint. So, this is the entrance. So, we have to get the entrance ticket. We have to get the viewpoint. So, we have to get the viewpoint. So, we have to get games, photo, shops, t-shops. So, we have to get the side of 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 the side So, மேல டவர்ல இருந்து பார்த்தேனா கொஞ்சம் கூட அழகா தெரியும் சோ வாங்க நம்ம பார்க்கலாம் So, this is the Pagoda viewpoint and the tower is the மேல போய் பார்க்கிறதுக்கு சோ இங்க இருந்து பாக்கும்போது வியூஸ் வந்து செம அழகா இருந்தது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு கீழ எல்லாம் நல்ல ஊரெல்லாம் தெரியுது சோ நம்ம வந்து அந்த வியூ பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறோம் சோ நமக்கு வந்து சர்க்கிள் மாதிரி ரவுண்ட்ல இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி அடுத்ததுல எண்ட் பண்ணி இறங்கலாம் அந்த மாதிரி நமக்கு இங்க வந்துட்டு ரெடி பண்ணி இருக்காங்க சோ பாருங்க இங்க நிறைய கேம்ஸ் கடைங்க எல்லாம் இருக்காங்க So, we have to see this Pagoda viewpoint and the entrance fees. So, we have to see the light up and the games. We have to see the PM and the PM. So, we have to see the instant photo and the photo. So, we have to see the game. So, we have to see the game. ஏனா வந்து ஒரு ஒரு ஆள் இந்த மாதிரி கேம் விளையாடிறதுக்கு 30 ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க சோ இதுல வந்துட்டு 6 அம்பு கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கு சோ ஒரு ஆள் விளையாடிறதுக்கு 30 ரூபாய் சோ நான் வந்து இது மாதிரி பண்ணதே இல்லனால ஃபர்ஸ்ட் வட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு லைட்டா நாங்க வந்து இந்த கேம்ஸ் எல்லாமே சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் So, அந்த குட்டி பையன் வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு சென்ட்ரல்ல வந்துட்டு அம்பு வந்து கரெக்ட்டா விடுறாங்க. நாங்க அடிக்கிறதுல சம காமெடியா இருந்தது. கீழக்கே அடிச்சிடுவோம். கரெக்ட்டா இல்ல அடிக்கவே மாட்டேங்குது. பட் இருந்தாலும் நல்ல என்டர்டெயின்மென்ட்டா இருந்தது.
ஸோ அந்த குட்டி பையன் வந்துட்டு எப்படி அடிக்கணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் எப்படி இழுக்கணும்னு எல்லாமே அவன் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் நானும் வந்துட்டு லைட்டாக விளையாடி பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஸோ அவர் அடித்ததாவது அட்லீஸ்ட் அந்த ஷீட்டிலாவது கொண்டுடுச்சு. ஏன்னா அடிக்கிறது எல்லாமே கீழேக்கு தான் போயிட்டு இருந்தோம், ஒன்றோ ரெண்டோ மட்டும்தான் ஷீட்டில் அடித்தோம். ஸோ இந்த கேமும் வந்துட்டும் 30 ரூபா தான் ஒரு கேமுக்கு. 6 ரிங் கொடுப்பாங்க. ஏதாவது ரிங் வந்துட்டு அந்த கோலுக்குள்ளேக்கு நம்ம ரிங் வந்து அந்த கோலுக்குள்ளேக்கே இறக்கணும். ஸோ நாங்கள் வந்து 3-3 பிரித்து ஒரு கேமாகவே 2 பேர் விளையாடி பார்த்தோம். பட் எதுவுமே அந்த கோலுக்குள்ளேக்கு ரிங் இறங்கவே இல்லை. ஸோ கேம் எல்லாம் விளையாடுறதுக்கப்புறம் சரி லைட்டாக வந்துட்டு ஃப்ரூட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச மாங்காவும் நான் வந்து வாட்டர்மெலனும் வாங்கினேன். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து நியரஸ்ட் டூரஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ அங்கேருந்து கிளம்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த ஸ்பாட் என்ன நேம்னா ரிட்ரீட் மவுண்ட் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டு தான் இது. ஸோ பட் வந்து நம்ம அங்கே போகும்போது அது வந்து க்ளோஸ்டாக இருந்தது அன்னைக்கு. ஸோ அதனால் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க முடியல. ஸோ டிரைவர் சொன்னாங்க இந்த வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கும்னு. ஸோ இந்த வியூ பாயிண்ட் பேர் வந்து ரிட்ரீட் மவுண்ட் வியூ. பட் எங்களால் அது பார்க்க முடியல. அடுத்த வாட்டி போகும்போது கண்டிப்பாக நாங்கள் காட்டுறேன். ஸோ நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் பார்க்க முடியாததுனால. ஸோ அது நேராக பார்க்கறது தான் அதோட என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம வந்து இப்போது அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ நம்ம வந்து அடுத்தது எங்கேக்கு போகிறேன்னா ஆர்சி சர்ச்சுக்கு தான் போகிறேன். அது வந்து ரொம்ப பழைய சர்ச்சு. ஸோ அது பார்க்குறதுக்கு தான் போகிறோம். ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டு நிறைய சிஸ்டர்ஸோடது ஆகட்டும், அதே மாதிரி ஃபாதர்ஸோட நிறைய கான்வென்ட்ஸுங்க எல்லாமே இங்கே இருக்காங்க. சிஸ்டர்ஸுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சிஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. அவருடைய மோஸ்ட்லி எல்லாரோடையும் கான்வென்ட்டுங்க இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் போகும்போது டிரைவரானால் இதெல்லாம் இந்தவரோடன்னு சொல்லி காட்டிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஏற்காடில் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் தான் மோன்ட்ஃபோர்ட் ஸ்கூலு. ஸோ இந்த மோன்ட்ஃபோர்ட் ஸ்கூலோட ரிலேட்டடாக நிறைய இங்கே இருக்காங்க. அவரோட கேம்பஸுங்க, அதே மாதிரி ஃபாதர்ஸோட இடங்கள் எல்லாமே நிறைய இருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து மோன்ட்ஃபோர்ட்டோட ரிலேட்டடான ஒரு இடம் தான். ஸோ அதை டிரைவரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவரோட காம்பவுண்டுங்க எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெருசாக கட்டி வச்சுருப்பாங்க மோன்ட்ஃபோர்ட் ஸ்கூலோடது எல்லாமே. ப்ளே ஏரியா எல்லாமே நாங்கள் பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு ஃபாதர்ஸோட ஹாஸ்டல், தட் மீன்ஸ் பிருதரோட ஹாஸ்டல்னு சொன்னாங்க. மோன்ட்ஃபோர்ட் பிருதரோட ஹாஸ்டல்னு சொன்னாங்க. அவுட்டர்லேருந்து பார்க்குறதுக்கு அது வியூ வந்து அழகாக இருந்தது. உள்ளே நமக்கு பர்மிஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு இப்போ வந்து அடுத்தது ஆர்சி சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம். ஸோ நம்ம வந்து ஃபைனலாக ஆர்சி சர்ச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளேயும் ரொம்ப அழகாக இருந்தது. இது ரொம்ப பழைய சர்ச்சு, ஒன் ஆஃப் தி ஆல்டஸ்ட் சர்ச் இன் ஏற்காடுன்னு சொல்லலாம். ஸோ என்ட்ரன்ஸில் ஏறி வந்ததுக்கப்புறம் ஒரு மாதாவோட டாட்டர் வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த சர்ச்சு வந்து க்ரோ ஷேப்பில் தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து சிலவேன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஷேப்பில் தான் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 4 இடத்திலும் இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் சைடில் வந்துட்டு என்ட்ரன்ஸுக்கு டோர் வந்து ஓப்பனாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்தோம். அது வந்து திறந்து இருந்ததாங்க. ஸோ நமக்கு உள்ளே போயிட்டு சர்ச்செல்லாம் எப்படி இருக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பழமையான சர்ச்சினாலே உள்ளே வந்து இன்டீரியரும் பழமையாக இருக்கும். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சர்ச்சை கெட்டின ஃபாதரை அடக்கம் பண்ணிக்கிற இடம். ஸோ இந்த ஃபாதர் வந்துட்டு சர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே மேலே அந்த தட் மீன்ஸ் அப்பர் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் கான்க்ரீட் பண்ண டைமில் அங்கேருந்து கீழேக்கு வீணை இறந்துட்டாங்களா. ஸோ வீணை இடமே இதுதானா, மேலேருந்து கீழேக்கு வீணை இந்த இடத்துலேயே அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்களா அவரை. ஸோ அவரோட அடக்கம் பண்ண இடம் அதுதான் இது. ஸோ அதில் வந்து அவரோட ஜனனம் மரணம் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இதோட வால் எல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ சர்ச்சில் வந்து நிறைய ஸ்பேஸ் பாருங்கள், ஃப்ரெண்டில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தேன் இதோட வியூவு. ஸோ நாங்கள் வந்துட்டு சர்ச் எல்லாம் பார்த்து அங்கேருந்து கிளம்பிட்டோம், அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து இதெல்லாமே ரொம்ப பழைய பில்டிங்காக, அந்த சைட் முன்னாடியில் நம்ம பார்த்ததெல்லாம் பழைய பில்டிங்காக, அதெல்லாம் இடித்து புதுசாக கெட்டவே இல்லையா, அந்த பழசை அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நமக்கு இப்போ வந்து அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு ரோட்டிலும் நிறைய சிஸ்டர்ஸோட கான்வென்ட்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே டிரைவரை நான் வந்துட்டு காட்டிகிட்டே இருந்தாங்க இதுன்னெல்லாமே. அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்த டிசைன் எல்லாம் பண்ணி. ஸோ நமக்கு அடுத்தது வந்துட்டு அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ அடுத்து நம்ம எந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறேன்னா லேடிஸ் சீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ நமக்கு அது போய் பார்க்கலாம். ஸோ லேடிஸ் சீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ரோஸ் கார்டன் வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கேபிலெல்லாம் தான் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லேடிஸ் சீட்டு போய் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறி அப்படி ஜென்ஸ் சீட்டு அப்படியே வந்து பொட்டானிக்கல் கார்டன் எல்லாம் பார்த்து அப்படியே ரோஸ், இதுதான் ரோஸ் கார்டனோட என்ட்ரன்ஸு. ஸோ நமக்கு வந்து அப்படியே சுற்றி ரோஸ் கார்டனில் வந்து இறங்கி கேப் ஆனன்னு கேட்டு இங்கேயே பிக்கப் பண்ண சொல்லிக்கலாம். ஸோ நாங்கள் அப்படி தான் வந்தாங்க. இல்லை நீங்கள் சொந்தம் கார்லெலாம் வரேன்னா நீங்கள் வந்து ரோஸ் கார்டன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்துட்டு லேடிஸ் சீட்டுக்கு போங்க. ஸோ நாங்கள் அப்போ வந்துட்டு லேடிஸ் சீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுக்கு வந்து அதர் நேம் தான் சூயிசைட் பாயிண்ட்டு. ஸோ நமக்கு வந்து போய் பார்க்கலாம் எப்படி அந்த வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு. ஸோ வந்து லேடிஸ் சீட்டில் வந்து உங்களுக்கு டெலஸ்கோப்பிக் வியூ இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போகலன்னு நினச்சி அப்புறம் வந்து வா போகலான்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் நாங்கள் மேலே ஏறி போய் டெலஸ்கோப்பில் ஒரு 3 பாயிண்ட் வந்து காட்டுவாங்க. ஒரு கோயிலை காட்டினாங்க, அதுக்கப்புறம் ஒரு கிராமத்தை காட்டினாங்க, அப்புறம் வந்து நமக்கு ரோடு வந்துட்டு எவ்வளோ வந்து இந்த டெலஸ்கோப்புக்கு வந்துட்டு வியூ இருக்குதுன்னு காட்டுறதுக்கு ஒரு ரோடோடைய போர்ஷன் நமக்கு காட்டினாங்க. ஆக்சுவலி நம்ம அங்கே நிற்கும்போதே ரோடு பார்க்க முடியும், அந்த ரோடை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டினாங்க. ஸோ இதில் இங்கேருந்து வியூ வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த கிராமத்துக்கும் அதே மாதிரி கோயிலுக்கு எல்லாமே நம்மளால் போக முடியாதா, அதில் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா. ஸோ அந்த இடத்த மட்டும் டெலஸ்கோப்பில் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ இதோட வியூ பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது.
ஸோ டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது ஒரு கண்ணு மூடி ஒரு கண்ணு வந்துட்டு லைட்டாக இப்படி பின்னாடிக்கு வச்சு நம்ம பார்த்தா தான் கரெக்டாக கிளியராக தெரியுவாங்க இந்த வியூஸ் எல்லாமே, இல்லைன்னா பிளர்ராக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது பக்கத்திலே ஒரு குட்டி டவர் மாதிரியும் இருக்குது நமக்கு அங்கே போய் உட்காந்து இப்படி வியூ பாயிண்ட் பார்க்கணும் மாதிரி. பட் வந்து ஏற்காடு பொறுத்த வரைக்கும் நிறைய வியூ பாயிண்டில் என்ன பிரச்சனைனா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைனே பண்ணுறது கிடையாது. நிறைய குப்பைகள் எல்லாமே தான் ஒரு ஒரு வியூ பாயிண்டிலும் இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய குரங்குங்க இருந்தாங்க. ஆக்சுவலி அந்த வியூ பாயிண்டோட ஃபுல் ஷெட்டிலும் வந்து குரங்குங்க தான் ஃபுல்லாக ஆக்கியபைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே ரொம்ப ஸ்மெல்லியோ கூட இருந்தது, பாருங்கள் கீழேலாம் ரொம்ப அழுக்காக இருந்தது. பட் வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது கீழேக்கு. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிட்டு தான் இருந்தேன், டப்புன்னு புரண்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ பாருங்கள் கீழே எல்லாமே வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு நாங்கள் அங்கேயிருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ லேடிஸ் சீட்டெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம், அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இங்கேருந்து கேப் ஏறி நாங்கள் வந்து மேலே கிட அப்படியே சில்ட்ரன்ஸ் பார்க்குறது முன்னாடி எழுதியிருந்தாங்களே அந்த ரூட், அப்படி மேலேக்குள்ள ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் கூட என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ அந்த என்ட்ரி ஆகி வரும்போது உங்களுக்கு வந்து இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீ இங்கே கட்டணும். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணோம். ஸோ உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜென் சீட் வருவாங்க. ஸோ அந்த வியூ பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் சில்ட்ரன்ஸ் சீட்டு, அப்புறம் உங்களுக்கு வந்து பாட்டானிக்கல் கார்டன், அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன், ஒரே ஸ்ட்ரெச்சில் உங்களுக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சில்ட்ரன்ஸ் பார்க்கோட வண்டி நின்றுரும், அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் உள்ளே போய் பார்க்கணும். கேபுனா உங்களுக்கு எப்படி பார்க்கலாம், தட் மீன்ஸ் நான் சொன்ன மாதிரி பாட்டானிக்கல் கார்டன் பார்த்து ரோஸ் கார்டன் பார்த்து அப்படி ரோஸ் கார்டன் என்ட்ரன்ஸு கூட உங்களுக்கு எக்ஸிட் பண்ணலாம். சொந்தம் காரனா இங்கே பாட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் ரோஸ் கார்டனுக்கு போங்க, அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஜென் சீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம போய் ஜென் சீட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே இந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம ஏறி மேலேக்கு போகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஜென் சீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் இதோட வியூ பாயிண்ட்டு. இந்த வியூவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வந்துட்டு இப்போ வந்து ஜென் சீட்டு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு இருக்கிறேன். ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நடக்கும்போது நமக்கு வந்து இப்போ இது வந்து சில்ட்ரன்ஸ் சீட்டு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டிக்கெட் கேட்பாங்க. ஸோ நம்ம முன்னாடி எடுத்த 30 ரூபா டிக்கெட் வந்துட்டு காட்டணும், இங்கே காட்டின அவர் கிழிச்சு கொடுப்பாங்க. ஸோ சில்ட்ரன் சீட் போய் பார்க்கலாம். ஸோ அந்த ஆண்டி கிட்டே கேட்டால் எப்படி வந்து ரோஸ் கார்டன் பொட்டானிக்கல் கார்டனுக்கெல்லாம் போகிறேன்னு. ஸோ சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து சில்ட்ரன் சீட்டு, அடுத்தது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனேன்னா பொட்டானிக்கல் கார்டன், கீழே இறங்கிட்டேன்னா ரோஸ் கார்டன் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கேபில் வந்திருக்கா இல்லை நீங்கள் சொந்த காரில் வந்திருக்காங்கலாம் கேட்டாங்க. ஏன்னா வந்து கேபுனா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்புறம் ரோஸ் கார்டனுக்கு இறங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து கார் எடுத்து ரோஸ் கார்டனுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பார்க்குறது சில்ட்ரன்ஸ் சீட்டோட வியூ. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சில்ட்ரன்ஸ் சீட் வியூவில் வந்து நிறைய டவருங்க கட்டியிருக்காங்க, ரெண்டு மூணு டவர்ஸ் எல்லாம் மேலேயும் கீழே எல்லாமே கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே இருக்கிற டவர்லாம் இருக்கிறேன். ஸோ அங்கேருந்து இருக்கிற வியூ தான் இது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தோம். ஸோ இந்த டவருங்க எல்லாமே சில்ட்ரன்ஸ் சீரோட டவருங்க தான். ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போயிட்டேன்னா நமக்கு வந்து பாட்டானிக்கல் கார்டனுக்கு போகலாம். கீழே இறங்கிட்டோன்னா ரோஸ் கார்டனுக்கு. ஸோ பாட்டானிக்கல் கார்டனும் அதேமாதிரி ரோஸ் கார்டனும் வந்து நெக்ஸ்ட்டு எபிசோடில் வந்து கவர் பண்ணுறேன். ஏன்னா இதே வீடியோ கொஞ்சம் லெங்க் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருந்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போன வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.